ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு தமிழ்ச்சி பத்மா பிளாக்ஸ். இது வந்து ஒரு ஸ்பெஷல் பிளாக்ஸ். என் ஹஸ்பண்ட் என்னை கிண்டல் பண்ணுவார், எல்லா பிளாகே நீ பில்டப் கொடுக்குற ஸ்பெஷல் பிளாக், ஸ்பெஷல் பிளாக், இது வந்து ஒரு ஸ்பெஷல் பிளாக், இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான பிளாக் அப்படின்னு. பட்டு எனக்கு நிஜமாகவே இது ஒரு ஸ்பெஷல் பிளாகாக தான் தோணுது, அதனால தான் சொல்கிறேன். உங்களுக்கு ஸ்பெஷலாக தெரியல இருக்குமா பார்க்குறதுக்கு எப்படின்னு. ஸோ எதனாலன்னா, இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் வந்து 4 members, நாங்கள் வந்து இந்த வீட்டில் 4 members, என் ஹஸ்பண்ட், என் பசங்க 2 பேர், அம்மா, அப்புறம் நான். ஸோ 4 members. இன்றைக்கி வந்து 5th member நான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க போகிறேன். யார் 5th member? நோ 5th member. நான் வந்து இன்னைக்கு ஒரு 5th member இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். அவங்க பேர் வந்து சுமித். ஸோ அவங்க அதனால தான் இந்த பிளாக் ஒரு ஸ்பெஷல் பிளாக். அதுக்கு முன்னாடி வந்து ஒரு ரெண்டு மூணு விஷயம் குயிக்காக நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து சப்ஸ்கிரைப், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் அப்படி என் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என் பேர் பாத்மா, சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ஃப்ரீ, நோட்டிஃபிகேஷன் பட்டனும் கண்டிப்பாக ப்ரெஸ் பண்ணிடுங்க. நிறைய பேர் வந்து எனக்கு லைக்ஸ் வருது, எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஆனால் அப்படி உங்களுக்கு வீடியோ பிடிக்கலன்னா கண்டிப்பாக டிஸ்லைக் பண்ணுங்கள். டிஸ்லைக் பண்ணாக்க இந்த ஒரே ரிக்வெஸ்ட், எதனால் டிஸ்லைக் பண்ணுறீங்க, இல்லை எதனால் உங்களுக்கு வீடியோ பிடிக்கலன்றது எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள். அதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். தாராளமாக டிஸ்லைக் பண்ணுங்கள், பட் ரீசன் சொல்லிவிட்டு டிஸ்லைக் பண்ணுங்கள். இப்போ பிடிச்சிருக்குன்னா சொல்கிறீங்க இல்லையா, இந்த மாதிரி எதனாலன்னு. அதே மாதிரி டிஸ்லைக் பண்ணாலும் கண்டிப்பாக ரீசன் சொல்லுங்கள், அது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து, எனக்கு நிறைய கமெண்ட்ஸ் வந்து நான் மோஸ்ட்லி 99% எல்லாருக்குமே நான் ரிப்ளை கொடுத்துட்டேன். பட் எனக்கு வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகிப்போகுது நிறைய கமெண்ட் பார்க்கும்போது. அப்பப்போ நான் ரிப்ளை பண்ணிவிடுவேன், பட் ஒரு சில ரிப்ளை வந்து என்னால் கொடுக்க முடியல, அது எங்கேயோ காணாமல் போயிடுச்சு. ஸோ எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அதை தேடி எடுக்கிறதுக்கு. ஸோ அதில் வந்து 2 comments எனக்கு, அவங்க யாருன்னு எனக்கு பேர் தெரியல, ஐ திங்க் சுகன்யா இல்லைன்னா சிந்து அப்படின்னு நினைக்கிறேன். அவங்க வந்து என்னோடய லாஸ்ட் வீடியோ மேக் ஓவர் வீடியோவில் வந்து நான் ஒரு முள்ளங்கி பராட்டா ரெசிபி போட்டிருந்தேன், அதோட ரெசிபி கேட்டிருந்தாங்க. பட் அந்த ரெசிபி வந்து அந்த வீடியோக்குள்ளேயே இருக்குது, அதை தான் சொல்ல ட்ரை பண்ண. அப்படி வேணும்னா செப்பரேட்டாக ஒரு எக்ஸ்க்ளூசிவ் அந்த பராட்டா ரெசிபி போடுறேன். அந்த வீடியோக்குள்ளேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பிட், ரெசிபியோட பிட் இருக்குது. ஸோ நீங்கள் அது போய் பாருங்கள். ஸோ என்னால் பார்க்குற அந்த கமெண்ட் இருந்தால் நான் உங்களுக்கு பர்சனலாகவும் ரிப்ளை பண்ணுறேன். அப்புறம் இன்னொன்று வந்து, கர்ட்டன் விலை யாரோ கேட்டிருந்தாங்க. நான் அந்த வேறு கர்ட்டன் நினச்சிட்டு நான் விலை சொல்லிட்டேன். எல்லா கர்ட்டனையும் நான் வந்து சேலில் தான் வாங்கியிருக்கேன், எப்போவுமே சேலில் தான் வாங்குவேன். அப்புறம் வந்து நிறைய கர்ட்டன்ஸ் இருக்குது, எனக்கு எந்த கர்ட்டன் ஸ்பெசிஃபிக்காக தெரியல. ஸோ என் கர்ட்டன் வந்து ₹100 ஸ்டார்ட் ஆகும் சேலில், எல்லாமே பிராண்டட் கர்ட்டன்ஸ் தான், ஆனால் சேலில் வாங்கியிருக்கேன், ரொம்ப சீப்பில் தான் வாங்கியிருக்கேன். அப்புறம் இன்னொன்று வந்து, இன்னொரு கமெண்ட் வந்துருந்தது, இவங்க 3 பேருக்கு தான் என்னால் நிஜமாகவே ரிப்ளை பண்ண முடியல, அதனால தான் இப்போ குயிக்காக சொல்லிட்டு இருக்கேன். பிரியாணி ரெசிபி கேட்டிருந்தாங்க. நான் பிரியாணி, ஆர்கனைஸ்ட் பிரியாணி ரெசிபி நான் கண்டிப்பாக போடுறேன். பட் அதுலேயும் நான் ஆல்ரெடி நான் ஏற்கனவே ஒரு குயிக் ப்ரெஷர் குக்கர் பிரியாணி ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்கேன், அது வேணும்னா நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து இன்ட்ரோடக்ஷன் டைம். நான் வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, எக்ஸைட்டட். இதுதான் என்னோட 5th family member. இது வந்து நேற்று வந்தது, நேற்று வந்தது. ஸோ எனக்கு வந்து உங்கள் முன்னாடி ஆன் கேமரா ஓப்பன் பண்ணணும், ரொம்ப நேற்றுலேருந்து ரொம்ப என்னையே கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருந்தேன் அன்பாக்ஸ் பண்ணாமல். கண்ணா சிசர்ஸ் தீஸ்கிட்டோமா, வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ உங்கள் முன்னாடி, ஸோ இது வந்து என்னோட மிக்சர் கிரைண்டர், பேர் வந்து சுமித் மிக்சர் கிரைண்டர். அதனால தான் இப்போ சுமித்துன்னு சொன்னாக்கா நம்ம எல்லாருக்குமே, நான் சின்னப்பத்துலேருந்து என்னோட ஃபர்ஸ்ட், எங்கள் ஃபேமிலியோட ஃபர்ஸ்ட் மிக்சர் கிரைண்டர். நம்ம எல்லாருக்குமே அந்த நாஸ்டால்ஜிக் ஃபீலிங் வரும், எல்லாருக்குமே அந்த ஃப்ளாஷ்பேக் வரும். ஸோ அந்த டிப்பிக்கல் ஒயிட் கலர், க்ரீம் கலர் எல் ஷேப்பில் சுமித் மிக்சர் கிரைண்டர், அந்த பெருசாக ஒரு பல்ச்டு இது இருக்கும், மூடி கிளிப் போட்டு மூடுவாங்க அம்மா. ஸோ அதெல்லாம் யோசிக்கும் போது நான் மிக்சர் கிரைண்டர், இந்த லாஸ்ட் மிக்சர் கிரைண்டர் வந்து ஹேவல்ஸ், ரொம்ப நல்ல பிராண்ட், புதுசாக மார்க்கெட்டில் வந்தது ஒரு ஃபோர் ஃபைவ் இயர்ஸ் பேக் வாங்கினேன்னு நினைக்கிறேன். அந்த மிக்சர் கிரைண்டர் எதுவுமே ப்ராப்ளம் இல்லை, ஆனால் அந்த சின்ன ஜார் வந்து அடிக்கடிக்கு வீணாக போவோம், சைட்லேருந்து லீக் ஆக ஸ்டார்ட் பண்ணும், ஒரு மாதிரி சவுண்ட் வரும். அதனால் சரி 2-3 வாட்டி ஜார் சேஞ்ச் பண்ணிட்டேன்.
இந்த வாட்டி வந்து எனக்கு அமேசான்ல சேல் இருந்தது. ஸோ ரெண்டு மூணு சாய்ஸஸ், சுமித் நிஜமாவே வாங்கணும்னு நான் எதிர்பார்க்கல, ரெண்டு மூணு சாய்ஸஸ் இருந்தது, ப்ரீத்தி அப்புறம் பிலிப்ஸ் அப்புறம் வந்து இது. ஸோ இது வந்து ஒரு ப்ராடக்ட் பானசோனிக், இது வந்து ஒரு ப்ராடக்ட் ப்ரமோஷன் வீடியோ இல்லை, இது வந்து என்னோட பர்சனல் இது. ரெண்டாவது வந்து இது வந்து ப்ராடக்ட் ரிவ்யூ வீடியோவும் இல்லை, ஜஸ்ட் ஒரு அன்பாக்சிங் வீடியோ. ஸோ வாங்க ஓப்பன் பண்ணலாம். Not like that, give. No, 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 no. Not like that, the way which Amma is doing. This is only correct. This is a better way. When I open... Ikkada, ikkada, side la. Clap your hands. நான் வந்து பசங்க கூட எவ்வளவோ இங்கிலீஷில் பேசக்கூடாதுன்னு ட்ரை பண்ணுறேன், இந்த பசங்க ஸ்கூல் போய் கேட்டு போயிட்டாங்க. ஏன்னா வெறும் இங்கிலீஷில் தான் பேசுகிறாங்க, எனக்கும் இவங்ககிட்ட பேசும்போது இங்கிலீஷ் தான் வருது. நம்ம ரீஜினல் லாங்குவேஜஸில் தான், நான் யாருன்னா பேசுனா எனக்கும் வரும், எதுக்கு இந்த மாதிரி இங்கிலீஷில் பேசுகிறாங்க அப்படின்னு. இப்போ நானே இங்கிலீஷில் பேசுகிறேன். இந்த என் ஹஸ்பண்ட் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க ஓப்பன் பண்ணுறதுக்கு. கிளாப் கிளாப், ஐ டோல்ட் யூ டு கிளாப். கலர் வந்து ரெட் கலர், அதே கலர் தானே கொடுத்துருக்கான். வெயிட் கண்ணா, கண்ணா வெயிட். இது வந்து ஜூஸர். ஸோ எனக்கு வந்து மிக்ஸி வந்து எனக்கு வந்து ஜூஸர் கூட வாங்கணும்னு இருந்தது. ஸோ அதை தனியாக வாங்கினா ஆப்வியஸ்லி அதுக்கு எக்ஸ்ட்ரா நம்ம ஸ்பேஸ் அடைக்கும், ப்ளஸ் ஒரு எக்ஸ்ட்ரா கேஜெட் எதுக்கு நம்ம இதுலேயே டூ இன் ஒன் வந்தால். ஃபுட் ப்ராசஸர் எனக்கு வாங்க இஷ்டம் இல்லை, சாரி விஷ். இதுதான் என்னோடய பியூட்டிஃபுல் சுமித், வெல்கம் ஹோம். ரொம்ப இந்த லோகோ பார்த்தாவே ரொம்ப அதில் வந்து சேம் கலர் தான், ரெட் தான் இருந்தது ஒரு ஆப்ஷன். அப்புறம் வந்து ஸ்டீல் வேறு ஒயிட் கலர் இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு ஜார், இது வந்து மீடியம் சைஸ், இது வந்து ஸ்மால் சைஸா? ஓகே, இது வந்து மீடியம் சைஸ் ஜார். ஜார்ஸ் எல்லாம் நல்லா தான் இருக்குது, மூடி லார்ஜ். இதுதான் லார்ஜ். இதுல வந்து நாலு ஜார் இருக்கு, 3 ஜார்ஸ் ஸ்மால் மீடியம் அண்ட் லார்ஜ். அப்புறம் ஒரு ஜூஸர். இது நிஜமாவே தெரியாது, உங்க முன்னாடி இதை ஓபன் பண்ணோம், நிஜமாவே இது லோகோ பார்த்தா கூட உங்களுக்கு தெரியும். சுமித் நினைச்சதான் வாங்கணும், சுமித் ஆக்சுவலி இப்ப பிராண்டே இல்லை.
இன்ஃபேக்ட் என் ஹஸ்பண்ட் கூட சொன்னாங்க, அவங்களும் சின்ன வயசுலேருந்து கண்டா அவங்களும் சின்ன வயசுலேருந்து சுமிதா யூஸ் பண்ணியிருக்காங்க. என்னை எங்கள் அம்மா அப்பாவே கேட்டு அவங்களும் சொன்னாங்க, நீ நல்லா செக் பண்ணிக்கோ, டூப்ளிகேட் பிராண்ட் ஏதாவது இருக்க போகுது, இதோட ப்ராடக்ட் ரிவ்யூவும் இல்லை. என்னோடய ஃபர்ஸ்ட் சாய்ஸ் வந்து ப்ரீத்தி தான் இருந்தது, ப்ளூ லீஃப் வாங்கலான்னு. அது 2003, அது வந்து 4000 ரேஞ்சில் இருந்தது. இதில் வந்து நான் காசு மிச்சம் படத்தை பார்க்கல, நான் ரெடியான இதெல்லாம் நான் ஒன் டைம், இது இது வந்து நமக்கு ரொம்ப இதுலலாம் நான் இது பார்க்க மாட்டேன். ஸோ சுமித் ரீசன் மட்டும் தான் வாங்கினேன். ரெண்டாவது வந்து எனக்கு 4 ஜார்ஸும் வந்தது, அப்புறம் வந்து கலரும் அழகாக இருந்தது. சரி, நம்ம வந்து வீடியோஸ் எல்லாம் எடுக்கும்போது கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும் ரெட் கலர் பார்க்குறதுக்கு அப்படின்னு, நம்ம வாங்குறோம் கொஞ்சம் ஸ்டைலாக வாங்கலாம் அப்படின்னு. வேலை பார்த்தீங்கன்னா அத்தை, தே ஆர் வாட்சிங் யூ. நோ, இட்ஸ் நாட் லைக் திஸ். ஸோ எல்லாமே நல்லா இருக்கு, பேர் மட்டும் சன்மீத். இந்த நாஸ்டால்ஜிக் ஃபீலிங் எல்லாம் போயிடுச்சு. ஸோ எனக்கு நிஜமாவே தெரியாது. ஸோ நீங்களும் ஏதாவது இந்த மாதிரி ப்ராடக்ட் பார்த்து வாங்குறீங்கன்னா ரிவ்யூஸ் கண்டிப்பாக பாருங்க. இந்த மாதிரி நான் தெரியல, இது வந்து ஏன் மிஸ்டேக் தான், அந்த மிஸ்டேக்கே இல்லை. நானும் என் ஹஸ்பண்டும் பார்த்து கண்டுபிடிக்கவே முடியல. ஸோ இது வந்து 1000 வாட்ஸ். ஸோ விலை வந்து 2550. எனக்கு ஒரிஜினல் விலை தெரியல, இது வந்து ஆஃப்டர் டிஸ்கவுண்ட் அமேசான்லேருந்து தான் வாங்கினது. ஸோ இது வந்து எங்களோட மிஸ்டேக்குன்னு சொல்லலாம், இல்லை ஒரு பிளண்டர்ன்னு சொல்லலாம். ஸ்கிப் ஆகி போச்சு, நிஜமாகவே தெரியல. அந்த பிராண்டை நம்பி தான் வாங்கினேன். இப்போ இதே 4 ஜார் மிக்ஸி, இப்போ இந்த பியூட்டிஃபுல்லாக கலர்ஃபுல்லாக ஃபேன்சி ஐட்டம் அப்படின்னு, அப் அண்ட் ஸ்டர்டி 1000 வாட்ஸ் வந்து நான் ப்ரீத்தியில் பார்த்தேனாக்கா 4000 சம் சேஞ்ச் இருந்தது. இன்னும் அது ஃபேமிலி மெம்பர் தானா? ஆமாம், ஃபேமிலி மெம்பர். ஸோ அது மாதிரி இதில் வந்து நான் நிஜமாகவே காசு மிச்சம் படுத்த பார்க்கல. இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நான் இதில் பண்ண மாட்டேன். எதில் எதில் பண்ணணுமோ அதில் பண்ணணும், இதில் எதில் பண்ணக்கூடாது அதில் பண்ணக்கூடாது. பட் இப்போ வாங்கியாச்சு, நான் நினச்சேன் இதுக்கு நான் ப்ரிப்பேர்டாக இருந்தேன். நான் சொன்னேன் இந்த வேர்ஸ்ட் கேஸ் இது அப்படி ஜெனுவின் ப்ராடக்ட் இல்லை, இது சுனித் வந்து இதுவே வச்சுக்கோங்களேன், வேறு யாரோ எடுத்து அந்த பிராண்ட் அண்டில் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, ஏதாவது ஆச்சுன்னா கூட எனக்கு 2 இயர்ஸ் வந்ததுன்னா கூட போதும், அந்த மைண்ட் செட்டில் தான் வாங்கினேன். ஸோ இதுதான் என்னோடய ரீசன்ஸ் இது வாங்கினதுக்கு. எனக்கு 3 ஜார்ஸ் இருக்குது, மிக்ஸ் சாரி இது ஜூஸர் இருக்குது. ஜூஸர் வாங்கணும், நம்ம கொஞ்சம் ஹெல்த்தி ஜூஸ் எல்லாம் பண்ணி குடிக்கலாம் அப்படின்னு என் பையனும் ரொம்ப கேட்டுட்டு இருந்தான். ஸோ ஜூஸரும் இருக்குது, நல்லா பெருசாக நல்லா இருக்குது, பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. இது உள்ள மெஷரிங் இதெல்லாம் இருக்குது. ஸோ நான் இதோட வேணும்னா நான் நெக்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணிட்டு, இந்த ஸ்மெல் கூட ரொம்ப நல்லா இருக்குது. இதோ இதுதான் இதோட பாடி, பிளாஸ்டிக் தான், பட் கலர் நல்லா இருக்கு. என்னோட ஃபேவரட் பிளாக் அண்ட் பிளாக் அண்ட் ரெட் இஸ் யுவர் ஃபேவரட். யூ டு பிளாக் அண்ட் பர்பிள். இதெல்லாம் நல்லா தான் இருக்குது, லிட் எல்லாம் பாருங்கள் எவ்வளோ டைட்டாக இருக்குது. ஸோ ஹோப் எந்த பிரச்சனை வரக்கூடாது, இல்லைன்னா நீங்கள் இது ஒரு லேர்னிங்காக எடுத்துக்கோங்க. எனக்கு ரொம்ப த்ரில்லிங்கா இருக்கு. நான் போய் பண்ணிட்டு எனக்கு இந்த ஸ்மெல் ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் வந்து இது குயிக்காக டெஸ்ட் பண்ணலாம், ஒரு குயிக்காக ஒரு டொமேட்டோ சட்னி ஒன்று இதில் ட்ரை பண்ணலாம், ஏன்னா எனக்கு இம்மிடியட்டாக இன்னாகுரேட் பண்ணலாம். ஜூஸர் இப்படி இல்லையம்மா, ஜூஸர் அப்புறம். ஸோ இப்போ வந்து அன்பாக்சிங் பண்ணிட்டோம், இது வந்து நான் நிஜமாகவே எதிர்பார்க்கல, எனக்கே காமெடியாக இருக்குது இது. பட் ஓகே, நோ ப்ராப்ளம், எனக்கு நல்லா ஓடுனா ஓகே, மிக்ஸி எந்த பிரச்சனையும் இல்லாமல். நான் அதுவும் உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன். ஒரு ஒரு ஜார் யூஸ் பண்ணும்போது எனக்கு என்ன பிளான் பண்ணி வச்சுருக்கேன்னா, இந்த ஜாரில் வந்து ஜூஸ் பண்ண போகிறேன். ஸோ
அது வந்து யஷ் பண்ணுவான். இந்த குட்டி இதில் வந்து ஒரு சட்னி ஒன்று அரைக்கலாம், அது இப்போவே பண்ணலாம், ஏன்னா நம்ம வந்து இந்த வ்ளாக் இங்கேயே எண்ட் பண்ண போகிறது இல்லை. ஸோ ஒரு குயிக்காக ஒரு டொமேட்டோ சட்னி நம்ம கொஞ்சம் மஞ்சள் குங்கும் வைக்கணும், ரொம்ப முக்கியம். நான் பண்ணுற சமையல் எல்லாம் டேஸ்டியாக வரணும். ஓகே, நானா வாஷ் பண்ணாமல் மஞ்சள் குங்க வச்சிட்டேன். வில் வாஷ் அப்புறம் ஒன் மோர் டைம் வில் புட், நோ ப்ராப்ளம். மெயின் வந்து இதுதானே இது வாஷ் பண்ண முடியாது. ஸோ இது வந்து 1000 வாட்ஸ், அது நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் இல்லையா, இது கட் பண்ணோம். சரி, நம்ம இப்போ கிச்சனுக்குள்ளே போகலாம், மிக்ஸி சாரி சட்னி அரைக்கலாம். நம்ம ஆர்டர் பண்ணும்போது சுமித் தான் நான் பார்த்து அப்படி எப்படி நம்ம மிஸ் பண்ணோம் எனக்கு தெரியலையே. எனக்கும் தெரியும் இது வந்து இது சுமித் தான். இது இருடா ஒரு நிமிஷம் இது பாரு, when we ordered we ordered. ஆமா, சன்மீத் இருக்கு. ஓ, சன்மீத் தான். அப்போ கரெக்ட் தான், நம்ம ஆர்டர் பண்ணிருக்கிறது ஒருவேளை 1000 வாட் சன்மீத்தோ 750 வாட் சுமித்தா இருக்குமோ? Probably we got it wrong. ஓஹோ, சரி, இப்போ ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ சுமித் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், சுமித் இருக்கு. இது வந்து எங்கள் மிஸ்டேக் தான். ஸோ இந்த ஸ்டீல் இதுவும் சூஸ் பண்ணோம். இது வந்து 3939, ஆல்மோஸ்ட் 4000 கிட்ட இருக்கு. ஸோ இது மாதிரி தான் ஏதோ ஒரு மிக்சி, அது தெரியல எனக்கு அந்த பேட்டர்ன் கலர் பார்த்து மயங்கிட்டேன். ஸோ இது இங்கிலீஷில் சொல்லுவாங்க இல்லையா, அப்பியரன்சஸ் ஆர் டிசெப்டிவ். ஆனால் நான் அவசர அவசரமாக கூட வாங்கலை, நம்ம கொஞ்ச நாளாக யோசனை பண்ணி தான் வாங்கணும். அது எப்படி இப்படி ஆச்சு தெரியல. நான் இப்போ ரீப்ளேஸ்மெண்ட்டெல்லாம் பண்ண போகிறதில்ல, இட்ஸ் ஓகே. இந்த இந்த மிக்ஸி தான் என்கிட்ட இருந்தது எங்கள் வீட்டில் சின்னப்போ, இது இல்லை அப்போ. இது தான் இந்த ட்ரெடிஷ்னல் மிக்ஸி. சட்னி சேஸ்தாரா? யூ வாண்ட் டு கம் விஹான்? ஹலோ, நேன் வஸ்தன். வி குட் ஹவ் அபௌட் 1000 வாட்ஸ். நோ, திஸ் 2000. இல்ல, ரீப்ளேஸ்மென்ட் வேணா. தாரா போதாரா, லிட்டில் வாட்டர் ஆல்சோ வைல் மேக்கிங் தி ஜூஸ். யா யா, ஐ அம் ஷூர். வாட் இட் மே பி பெட்டர் தென் சுமி. ஆஹா, it's not sunmeat, it's sunmeat. Sunmeat, I'm telling, this sunmeat can be better than sumeat. வா கண்ணா, என் பையன் எவ்வளோ பாசிட்டிவ் ஆட்டிடியூடோட சொல்கிறான், அப்படியே நடக்கட்டும். ஸோ இதெல்லாம் வாஷ் பண்ணிட்டோம். ஏச்சி கண்ணா, சேஃப் லெத்மா இப்போதே. நோ 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 எழுத்தும் இல்லை காட்டும். ஸோ இப்போ வந்து இது மேலே இருக்கிற இது வந்து மிஸ்ஸிங்காக இருக்குது. இங்கே ஒரு மேலே பிளாக் கலராக கொடுத்துருக்காங்க, பிக்சர்லேயும் இருக்குது, அது ஒரு பிரச்சனை. இப்போ இது என்ன பண்ணுறது தெரியல. எனக்கு மிக்ஸி ஓகே, இந்த ஒரு பிளாக் இந்த மேலே இதில் இல்லையா? இதில் இல்லை பாரு, அந்த ஃபோட்டோவில் பாரு ஆன்லைனில் இருக்கானு. இது இல்லைன்னா என் ஹஸ்பண்ட் இல்லை ஓப்பன் பண்ணாது எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. எனக்கு மிக்ஸி ஓகேயா இருக்கு, ஆனால் இது இந்த இல்லைனாக்கா நம்ம யோசிக்கணும். இது இது இல்லாமல் பண்ணலாம், ஏன்னா இது ஃபுல்லாக பெருசாக ஹோல் இல்லை, இது குட்டி ஹோல் தான். இது அப்படி பை சான்ஸ் அந்த ஆன்லைனில் செக் பண்ணிவிட்டு அதுலேயும் ஃபோட்டோவில் இருந்தாக்கா அப்போ வேணால் நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிடுவேன். அப்படி அதில் கொடுக்கலனாக்கா நான் இது யூஸ் பண்ணுறேன். இதில் இருக்கு, இது தான். சரி, அப்போ எக்ஸ்சேஞ்சே பண்ணிடலாம். நோ, இதுதான்.
இது என்னவோ எழுதியிருக்கு இப்படி, நம்ம இதில் இல்லையே. இந்த மாதிரி இது கூட வந்திருக்கு இப்படி. மேலப்போ மேலப்போ இந்த இந்த டிசைனு நமக்கு கண்ணாதி தீஸ்கின்ற மாதிரி. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப அன்எக்ஸ்பெக்டட் ட்ராஜடி, ட்ராஜடி தான் சொல்லணும். ஏன்னா நான் வந்து மிக்சி வச்சுக்கிறதுக்கு ரெடியாக இருந்தேன். இப்போ வந்து அந்த இது மேலே இருக்கிற நாப் கூட இல்லை. ஸோ டெஃபினெட்லி அது வந்து அது இல்லாமல் வேலை மேபி நடக்கலாம். பட் எதுக்கு நம்ம வந்து ஒரு ப்ராடக்டை பார்த்து நம்ம விலை கொடுத்து வாங்குகிறோம் அப்படின்னாக்கா அந்த ஒரு பார்ட்டே மிஸ்ஸிங்காக இருக்குது. செக் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து நாங்கள் இது பண்ணிகிட்ருக்கோம் ப்ராடக்டை வந்து ரீப்ளேஸ். ஸோ நல்ல காலம் நான் வந்து இதெல்லாம் வயர்ஸ் இதெல்லாம் ஓப்பன் பண்ணல, ஜார்ஸும் அப்படியே இருக்குது, யூஸ் பண்ணல. இல்லைன்னா நான் ஆல்மோஸ்ட் யூஸ் பண்ணிட்டேன். ஸோ ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, நான் என்னவோ எதிர்பார்த்து இந்த வ்ளாக் ரொம்ப எக்ஸைட்டடாக நேத்தெல்லாம் ஓப்பன் பண்ணாமல் நம்ம இதில் முன்னாடி இன்ஃபேக்ட் நாளைக்கு வந்து எங்கள் மாமியார் நாளன்னைக்கு எங்கள் மாமனார் மாமியாரும் வந்துடுவாங்க. எனக்கு மிக்சி ரொம்ப தேவை. என் பழைய மிக்சியில் ஒரு ஜார் தான் ஒர்க்கிங்காக இருக்குது. இது இப்போது தெரியல எனக்கு எப்படி வேலை நடக்க போகுது. இது இப்போது ஃபைல் பண்ணிவிட்டு அவங்க என்னென்ன எனக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் டைம் நிறைய ப்ராடக்ட்ஸ் நாங்கள் ஆன்லைன் வாங்குவோம், இந்த மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் டைம் நடந்திருக்கு. ஸோ எனக்கு நிஜமாகவே தெரியல. இப்போ என்னோடய பழைய மிக்சி தான் வச்சு ஓட்டணும், பார்க்கலாம். ஆனால் நான் வந்து அந்த ரெசிபி அந்த டொமேட்டோ சட்னி இப்போ நைட்டு டின்னருக்கு பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து அந்த ரூமில் இருக்கு. ஆனால் நான் வந்து ஆல்ரெடி மிக்சி மிக்சியாக வருது. ஆனால் நான் வந்து ஆல்ரெடி ரொம்ப எக்ஸைட்டடாக நம்ம அன்பாக்சிங் பண்ணிட்டு அப்புறம் ஒரு டொமேட்டோ சட்னி அரைச்சி காட்டலாம், நம்ம உடனே யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணி டொமேட்டோ சட்னி எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். அந்த ரெசிபி ஷேர் பண்ணுறேன், ஏன்னா ஏற்கனவே பண்ணி வச்சுட்டேன். அந்த சிம்பிள் ரெசிபி தான் எல்லாருக்குமே தெரிஞ்ச ரெசிபி, டொமேட்டோ சட்னி. நம்ம அவன் அழுறா எக்ஸ்சேஞ்ச் பண்ணக்கூடாது அப்படின்னு. ஸோ அந்த ரெசிபி பார்க்கலாம். நான் பழம் மிக்சியோ காட்டுறேன், அதில் சட்னி அரைக்கலாம். சரி கண்ணா, ஏமா இந்த கடாய் கடா கடா ராமா. ஸோ இந்த அழகான மண்சட்டியில் தான் நம்ம தக்காளி சட்னி பண்ண போகிறோம். ஸோ நிறைய எண்ணெய் ஊற்றிக்கோங்க, இது வந்து நல்ல எண்ணெய், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ எண்ணெய் காஞ்ச உடனே கொஞ்சம் உளுந்தப்பருப்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்தப்பருப்பு, இதை கொஞ்சம் ஃப்ரை ஆன உடனே ரெண்டு மூணு ஒரு நாலஞ்சு பல்லு கார்லிக் பூண்டு சேர்த்துக்கோங்க, ரொம்ப போட்டால் ஸ்மெல் வரும். அப்புறம் வந்து பச்சை மிளகா சேர்த்துக்கணும். பச்சை யூஸ்வலாக காஞ்ச மிளகா போடுவாங்க, நான் பச்சை மிளகா போடுறேன், ஒன்றே ஒன்று தான் போட்டிருக்கேன். காரத்து நீங்கள் வேணும்னா எக்ஸ்ட்ரா ஒரு போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு ரெண்டு மூணு கறி லீவ்ஸ் போட்டுக்கோங்க, ஃப்ளேவருக்கு உடம்புக்கு நல்லதுன்னு சேர்த்துக்கிறேன். நீங்கள் வேணும்னா கூட இது ஸ்கிப் பண்ணிடலாம். அப்புறம் வந்து ஆனியன், ரெண்டு மீடியம் சைஸ் ஆனியன் ஸ்லைஸ் பண்ணி போட்டிருக்கேன், ஐ மீன் சாப் பண்ணி போட்டிருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயம் போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், என்கிட்ட வீட்டில் இல்லை. ஸோ ஒரு ஹாஃப் டீஸ்பூன் டர்மரிக் பவுடர், கொஞ்சம் சாம்பார் பொடி ஃப்ளேவருக்கு, இது அடிஷ்னல், இதுவும் ஸ்கிப் பண்ணிடலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வீட்டில் பண்ண சாம்பார் பொடி. அப்புறம் வந்து வதக்கிட்டு நான் வந்து மூணு மீடியம் சைஸ் டொமேட்டோ ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுதான் ரேஷியோ, ரெண்டு ஆனியன் மூணு டொமேட்டோ, கொஞ்சம் உப்பு, இதெல்லாம் சேர்த்து டேஸ்ட்டுக்கு தகுந்த உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் கொத்தமல்லி போட்டிருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, புதினா இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணலாம், நல்லாயிருக்கும் டேஸ்ட். மூடி கொஞ்ச நேரம் ஒரு 5-10 மினிட்ஸ்க்குள்ளே இது நல்லா வெந்துடும். நீங்கள் வேணால் தண்ணி விட்டு குக் பண்ணலாம், நான் தண்ணி விடலை. அவ்வளோதான், பாருங்கள் எண்ணெயெல்லாம் சைடில் வந்துருச்சு. நீங்கள் வேணும்னா கொஞ்சம் ரொம்ப கொஞ்சம் வெல்லம் அந்த ஃப்ளேவர் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஆட் பண்ணலாம். ஸோ டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த சட்னி ஆறட்டும், அப்புறம் நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம். ஸோ இப்போ வந்து இந்த சட்னி இது வந்து மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம். அத்தர் இனாஃப்டா சரி. ஸோ இப்போ இதில் வாபஸ் பேக் பண்ணி எல்லாமே பாக்ஸ்க்குள்ளே போட போகிறோம். என்னவோ அவ யூஸ் பண்ற மாதிரி அழுதுட்டு இருக்கான். ஸோ இதுதான் என்னோடய பழ மிக்சி ஹேவல்ஸ். இது பார்த்தீங்கன்னா இந்த சைடில் வந்து லீக் ஆகி எவ்வளோ க்ளீன் பண்ணாலும் போக மாட்டேங்குது, அந்த கிரீஸ் எல்லாம் வந்து இப்படி தான் இருக்குது. ஆனால் இது நல்லா இருக்குது இந்த மெஷின். இது வந்து இதுதான் ஸ்மால் சைஸ் ஜார், இது வந்து பெயிண்ட் பண்ண ஸ்டெயின்ஸ் எல்லாம் இன்னும் போகவே இல்லை.
இது வந்து சின்ன ஜார், இது பெரிய ஜார், இதை விட பெரிய ஜார் இருக்குது. இது வந்து 750 வாட்ஸ், ரொம்ப நல்லா இருக்குது, எனக்கு ஒன்றும் கம்ப்ளைண்ட் இல்லை. பட் இப்போது நிறைய லீக் ஆகிடுச்சி இதெல்லாம். இது வந்து கீழே வந்து இங்கேருந்து லீக் ஆகுது. இது உள்ளே பார்த்தீங்கன்னா பாருங்கள், இது ஃபுல்லு கிரீஸ், ஸோ ரொம்ப மெஸ்ஸியாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நான் இதை யூஸ் பண்ணுறதுல இந்த ஜார் மட்டும் தான் நல்ல கண்டிஷனில் இருக்குது. ஸோ இது மட்டும் தான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். பிக் ஜார் பைகோந்தி, பிக் ஜார் ஐகோந்தி. சட்னி ரெடி ஆகி போச்சு, நல்லா இருக்கா? ஹலோ, அவனுக்கு மூட் ஆஃபாக இருக்கு. நல்லா இருக்கா? போறாரி இட்லி. அத்தருக்கு வந்து இந்த சட்னி ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த ஃபுல்லு மூடியாம நக்கி ஷேம் ஷேம் மூட்டை. ஓகே, இது மட்டும் தான் நாங்கள் யூஸ் பண்ண போகிறோம். அந்த மூடி வந்து அவனோட இன்றைக்கி ரொம்ப என்னென்னவோ ஆகி போச்சு ஒரு விளாக்குள்ள. எங்களுக்கே ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது. ரொம்ப நான் ரியாக்ட் எதனால் நான் ரியாக்ட் பண்ணாமல் இப்படி இருக்கேன்னு தெரியல. ஸோ இட்லி ரொம்ப சாஃப்டாக வந்துருக்கு தெரியல. ஸோ பட் உங்களுக்கு ஒரு லேர்னிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். எங்களுக்கே ஒரு பெரிய லேர்னிங் தான். பட் லக்கிலி ஐ மீன் லக்கிலி எல்லாம் இல்லை, நான் ஒரு ரொம்ப பெரிய அமௌண்ட் இல்லை அப்படின்னு ஒரு மனசில் தோணுது. ஆனாலும் இப்போ வந்து என்னென்னா, இப்போ எனக்கு பிரச்சனை என்னென்னா, அவங்க பை சான்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணல அப்படின்னு அதான் இது. நான் புக் பண்ணிவிட்டோம் நாளைக்கு மார்னிங் வந்து பிட்வீன் 7 and 1 o'clock அந்த ஸ்லாட்டில் தான் கூப்பிட்ருக்கோம். எனக்கு இப்போ மிக்ஸி தேவை, அதுதான் எனக்கு பிரச்சனை மெயின் வந்து. இப்போ தீபாவளி வரப்போகுது. இன்றைக்கி வந்து 1st November, இன்றைக்கி பசங்க எல்லாம் வீட்டில் இருக்காங்க. இன்றைக்கி கர்நாடகா ராஜ்ய உற்சவம், அதனால் எனக்கு லீவ் இருந்தது. ஸோ இது தெரியல என்ன சொல்கிறது. ஸோ உங்களுக்கு அப்படி இந்த ப்ளாக் பிடிச்சிருந்ததா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அப்புறம் உங்ககிட்ட சுமித், ஆமாம் நல்ல காலம் எனக்கு ஞாபகம் வந்தது, உங்ககிட்ட சுமித் மிக்சர் கிரைண்டர் இருந்தால் எனக்கு சொல்லுங்கள் ரிவ்யூ எப்படி இருக்குது, யூஸ் பண்ணியிருக்கீங்களா, எத்தனை வருஷமாக யூஸ் பண்ணுறீங்க, நல்லா இருந்தால் எனக்கு சொல்லுங்கள், எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் சீக்கிரம் இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். அந்த மேக் ஓவர் நான் லாஸ்ட் டைமே சொல்லியிருந்தேன், நெக்ஸ்ட் வீடியோ வந்து என்னோடய ஃபைனல் மேக் ஓவர் லுக் வீடியோ தான். இது வந்து இன்றைக்கி லீவ் நாள் இருந்ததுனாலே இது அன்பாக்சிங் போடலாம் அப்படின்னு நான் பிளான் பண்ணேன். நாளைக்கு வந்து அது கண்டிப்பாக நாளைக்கு இல்லை நாளாக நினைக்குள்ள நான் கண்டிப்பாக அதை அப்லோட் பண்ணிவிடுவேன். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் இந்த சட்னி எப்படி இருக்கு சொல்லிடுறேன். வே, இந்த சட்னி வந்து நான் 1000 வாட்டி பண்ணியிருப்பேன். இட்லி வந்து இந்த மாவு வந்து கிரைண்டரில் தான் யூஸ்வலாக அரைப்பேன். எனக்கு மாவு ஃபினிஷ் ஆகி போச்சு, இமீடியட்டாக வேணும்னு சொல்லி கொஞ்சமாக மாவு வந்து நான் மிக்சியில் அரைச்சேன். மிக்சியில் அரைச்சியும் ரொம்ப சாஃப்டாக வந்திருக்கு. நான் இந்த ரெசிபி தான் எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. நம்ம புது மிக்சியில் ஷேர், புது மிக்சர் கிரைண்டரில் இந்த மாவு பெரிய ஜாரில் ஷேர் பண்ணலாம் அதில் எப்படி இருக்குன்னு. பட் எல்லாம் பட் எனிவே, நான் நியூ மிக்சர் கிரைண்டர் வரும்போது நம்ம இன்னொரு வாட்டி அன்பாக்சிங் பண்ணலாம். அந்த அந்த இதில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இந்த இது கொடுக்குறேன். இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள். இந்த நார்மல் நார்மல் சட்னி ரெசிபி தான், எல்லாருக்குமே தெரிஞ்ச ரெசிபி. பற்றி இது கொஞ்சம் அந்த என் ஸ்டைலில் இருக்கும், எல்லாருக்குமே சாப்பிட்டவங்க எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. என் பசங்களுக்கு நீங்கள் பார்க்குறீங்கன்றோம் அப்படியே நக்கிடுவோம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அப்புறம் டேக் கேர், சி யூ சூன், பை பாய். பை சுக்கண்ணா, பாய்.